இப்போ ஒரு பையனும் பையனும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து டெய்லி வந்து மணிக்கணக்கில் மாட்டாங்க மிட் நைட் வர மெசேஜ் சேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பையனும் பொண்ணும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி ஃபோன் பேசிப்பீங்க மிட் நைட்லலாம் சேட் பண்ணிப்பீங்க எங்கே இருக்க எப்படி இருக்குது சாப்பிட்டேன்னு டெய்லியும் விசாரிச்சுட்டு இருப்பீங்க இதைத்தான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் நீங்கள் என்ன தான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கிட்டாலும் ரெண்டு ஆப்போசிட் ஜெண்டருங்க வந்து டெய்லி நைட்டு மணிக்கணக்கில் பேசிக்கிட்டோ சேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லாமல் ட்ரை ஆகி அடுத்து நீங்கள் செக்ஸ் சாட்டுக்கு வந்து போயிடுவீங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அது வந்து மெச்சூரிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணலான்னு நினச்சிக்கோங்களேன் அது வேற ட்ராக்ல போயிரும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய பாச நேசங்களை அவங்கள ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அதுவே ஒரு கள்ள தொடர்பு தான் ஜஸ்டிஸ் ஈக்குவல் எதிர்கால கள்ள உறவு இப்போவே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பீங்களோ நாசமாக போவீங்களா தெரியாது ஆனால் உங்களால் வேற யாரோட வாழ்க்கையோ சீரழிக்காமல் இருக்க முடியும்